நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரில் ஓல்டு மாடலு. ஓல்டு மாடலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்டில் தனியாக வால்யூம், ரைட்டில் தனியாக வால்யூம் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி லெஃப்ட்டுக்கு உண்டான பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோல் தனியாக கொடுத்துருப்பாங்க, ரைட்டுக்கு உண்டான பேஸ் ட்ரிபிள் கண்ட்ரோல் தனியாக கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கேபினட்டே ரொம்ப பெருசாக இருக்கும், பாருங்கள் உங்களுக்கு காட்டுறேன். இதை வந்து கஸ்டமர் நமக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணி கேட்டிருக்கிறாங்க, சின்ன கேபினெட்டில் போட்டு நார்மலான ஸ்டீரியோ கேபினெட்டில் போட்டு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஜென்ரல் சர்வீஸும் கையோடு சேர்த்து நம்ம பண்ணிடுவோம். ஜென்ரல் சர்வீஸ்னால் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கண்ட்ரோல் மாற்றுறது, மற்ற விஷயங்கள் எல்லாம் பண்ணுற, சுவிட்ச் மாற்றுறது, ஸோ அந்த மாதிரியான ஜென்ரல் சர்வீஸும் நம்ம சேர்த்தே பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஃபால்ட் இருந்தனாலும் கையோட பார்த்துருவோம். இது வந்து எஸ்டிகே 4141 ஆம்பிளிஃபையர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஐசி போட்டு தான் பண்ணியிருக்காங்க. வாங்க உங்களுக்கு உள்ளே காட்டுறேன், பாருங்கள். எஸ்டிகே 4141 ஐசி தான் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபயர் செக்ஷன் சேர்த்தே வந்துடும் நமக்கு. ஏசி டு டிசி வந்து கன்வெர்ட் பண்ணுறது சேர்த்தே அவங்க போர்டை ஒரே போர்டிலே கொடுத்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குண்டான டிரான்ஸ்ஃபார்மர் இது, பழைய மாடலு. எப்படி பண்ணிக்காங்கன்னு பாருங்கள் நண்பர்களே. பேஸ்டபிள் போர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதய கம்பெனியில் போட்டிருக்கிறாங்க. இது நல்ல அருமையான பேஸ்டபிள் போர்டு, நான் ஏற்கனவே எஸ்டிகேக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னால் போட்ட வீடியோக்களில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த பேஸ்டபிள் போர்டை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட்டு உதய கம்பெனியில் பேஸ்டபிள் வந்தப்போ செஞ்ச ஆம்பிளிஃபையர் இதுன்னு கஸ்டமர் சொன்னாங்க நம்மக்கிட்ட. வெயிட் பண்ணி இந்த பேஸ்டபிள் போர்டு வந்ததுக்கப்புறம் எஸ்டிகேக்குன்னா தனியாக ரெடி பண்ணுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கஸ்டமருக்கு வந்து சில்னஸ் ஜாஸ்தியாக பிடிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த போர்டு போட்டு பண்ணதாக எனக்கு வந்து தெரிவித்தாங்க. நாம் இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டோட்டலாக ரீசெட் பண்ண போகிறோம். வேறு கேபினெட்டில் போட்டு எல்லாம் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். கேபினெட் பெருசாக இருக்குது, எனக்கு வந்து இடம் பத்தலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால் நம்ம ஸ்டீரியோ 2.1 கேபினெட்டில் போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நார்மலாக ஒரு ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி 2.1 கேபினெட்டில் போட்டு கேபினெட்டை சிறுசு பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த பேஸ்டபிள் போர்டில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு லைன் வேலை செய்யலை, ஒரு சைடு மட்டும்தான் வேலை செய்யுது செக் பண்ணி பார்த்ததில். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்னென்ன ஃபால்ட் உண்டோ அதெல்லாம் செக் பண்ணி ரெடி பண்ணி பக்காவாக பண்ணி கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து ரீஸ்டோர் பண்ண போகிறோம். நான் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட கேபினெட் எல்லாத்தையுமே மாற்றியாச்சு. அதில் உள்ள பொருள் டிரான்ஸ்ஃபார்மர் ஐசி எல்லாம் எடுத்து இந்த 2.1 கேபினெட்டில் நம்ம மாற்றிட்டோம் நண்பர்களே. ஸோ அது மேற்கொண்டு இன்னும் ரெண்டு விஷயங்கள் நான் பண்ணியிருக்கேன், அது என்னங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே உள்ளே பார்க்கலாம், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே வந்து அதில் ஏற்கனவே வச்சுருந்த டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஐசி எஸ்டிகே 4141 ஐசி போட்டு ரெடி பண்ணியிருப்போம் சரிங்களா. இதில் எக்ஸ்ட்ரா ஒன்று ரெண்டு விஷயங்கள் ஆட் பண்ணியிருப்போம், என்னங்கிறத அப்புறம் நான் சொல்கிறேன். இது வந்து நம்மளுடைய உதய கம்பெனியுடைய பேஸ்டபிள் போர்டு தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கெய்னர் வராது, கெய்னர் இல்லாமல் ஜஸ்ட்டு பேஸ்டபிள் மட்டும் இருக்கும். பட் இது வந்து அந்த பேஸ்டபிளோட இதில் வந்து உங்களுக்கு பேஸும் வந்து சில்னஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பேஸ் வந்து உங்களுக்கு. அதனால தான் இது டர்போ பிடி2னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? இந்த பேஸ்டபிள் போர்டு ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து இந்த 5 வோல்ட்டு ரெகுலேட்டர் போர்டை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அவங்க வச்சுருந்த ஏற்கனவே அந்த கேபினெட்டில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேயே 24/0/24 இருந்து ப்ளஸ் வோல்ட்டில் மட்டும் ரெகுலேட்டர் போட்டு அதிலேருந்து 12 வோல்ட் ஆக்கி 5 வோல்ட் ஆக்கி எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இதுக்கு இதிலேருந்து எடுக்காமல் இந்த 5 வோல்ட்டுக்கும் 12 வோல்ட்டுக்கும், அதாவது 12 வோல்ட்டில் வந்து நமக்கு ஃபேன் ரன் ஆகுது, ப்ளஸ் வந்து இந்த பிடி ரன் ஆகுது. 5 வோல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த யூஎஸ்பி போர்டு ரன் ஆகுது, ப்ளஸ் இந்த ஆப்டிக்கல் போர்டு வந்து ரன் ஆகுது நம்மளே. இந்த ஆப்டிக்கல் போர்டு நம்ம உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து டிவியில் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அவங்க புதுசாக டிவி வாங்கியிருக்காங்க, 65-inch டிவி. பட் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஸ் கேபிள் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது யோசனை சொன்னாங்க. நான் சொன்ன ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வரக்கூடிய டிவி மாடல்களில் ஒரு சில மாடல்களில் ஆக்ஸ் வர்றதில்லை, ப்ளூடூத்தில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஆப்டிக்கலில் நம்ம கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நண்பர்களே, சரிங்களா? ஸோ அதுக்காக நம்ம இந்த ஆப்டிக்கல் போர்டு எக்ஸ்ட்ராவாக நம்ம வச்சுருக்கோம். நம்ம ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப்எம் யூஎஸ்பி ஆன் பண்ணிங்கன்னா இந்த போர்டு ஒர்க் ஆகும். டிவி அப்படிங்கிற பட்டன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி ஆப்டிக்கல் ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்.
இந்த 12 வோல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு வைண்டிங் பண்ணி ரெடி பண்ணி இந்த பவர் சப்ளை போர்டு வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வர்றது ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 MFT தான் வரும். நம்ம அதை எடுத்துகிட்டு 4700 MFT போட்டிருக்கோம் நல்லா பூஸ்ட் கிடைக்கிறதுக்காக வேண்டி. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம 4750 வோல்ட்டில் நம்ம கெப்பாசிட்டர் நம்ம இதில் போட்டிருக்கோம். ஏற்கனவே இது இந்த போர்டில் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட்டுறேன். 2250 வோல்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க நம்பர்களை, 2200 வோல்ட் கொடுத்துருக்காங்க கெல்ட்ரானில். ஸோ இந்த கெப்பாசிட்டர் நம்ம எடுத்தாச்சு, எடுத்துகிட்டு நம்ம 4700 நம்ம போட்டிருக்கோம் நண்பர்களை. எதுக்காக 4700 போட்டிருக்கோம் அப்படின்னா, நமக்கு பேஸோ இல்லை வால்யூம் நம்மளை கூட்டும் போது, பேஸ் எடுக்கும்போது என்ன ஆகுன்னா ஆடியோ வந்து முக்கும். நமக்கு நல்ல பூஸ்டிங் இல்லை, ஆம்பியர் கம்மியாக இருக்குது, இல்லைனா வந்து பூஸ்டிங் சரியாக கிடைக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, பேஸ் வரும்போது வந்து வால்யூம் வந்து முக்கும், கம்மியாகும், அடைக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 2200 எடுத்துகிட்டு 4700 போட்டிருக்கிறோம். ஸோ இப்போ ஓரளவுக்கு பேஸ் நல்லாவே இருக்குது நண்பர்களே, பேஸ் நல்லாயிருக்கு, ட்ரிபிள் நல்லாயிருக்கு. நம்ம இதை கேபினெட்டில் மாற்றி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ப்ளஸ் வந்து நம்ம ஃபேனும் வச்சு கொடுத்துருக்கோம். நார்மலாக அந்த அவங்களுடைய கேபினெட்டில் வந்து ஃபேன் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம இதை வச்சு வித் ஆப்டிக்கல் போர்டு போட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இன்னும் இது சில ஒன்று சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது, நான் முடிச்சுட்டு மறுபடியும் உங்களுக்கு ஆடியோ டெஸ்டிங் நான் எடுத்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? உங்களுக்கு முடிச்சுட்டு ஆடியோ டெஸ்ட் நம்ம எடுத்து போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஃபுல்லாக ரெடி பண்ணி கேமராட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. அவங்களுடைய இதில் அந்த மாதிரி யூஎஸ்பி போர்டு வந்து பிஸ்கட் டைப் கொடுத்துருந்தாங்க, நம்ம நார்மல் டைப் யூஎஸ்பி போர்டே கொடுத்துருக்கோம். அந்த கேமராட்லேருந்து டோட்டலாக எல்லாமே நம்ம எடுத்து இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள் பேக் சைட்லேயும் காட்டுறேன் உங்களுக்கு, 4 சாக்கெட் போட்டிருக்கோம். இந்த பக்கம் வந்து ஆப்டிக்கல் குவாய்ட்ஸில் 2 இன்புட் கொடுத்துக்கலாம். இங்கே ஃபேன் இருக்குது, மெயின்ஸ் கார்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாய்ஸில் இன்புட் கொடுத்துக்கலாம், ஆப்டிக்கல் இன்புட்டும் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், 2 ஆப்ஷன் வரும். ஸோ அதை நம்ம டிவியில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் தான், என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்டீரியோ வச்சு ஸ்டீரியோக்கும் ரெடி பண்ணலாம், 2.1 ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர். உங்களுக்கு ஆடியோ டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் தரேன், அதுலேயும் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ், நம்முடைய நண்பர்கள், நம்மளுடைய கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து நமக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க. அதற்கு நான் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மனப்பூர்வமான சந்தோஷமாகவும் இருக்குது, மனப்பூர்வமான நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். கஸ்டமருக்கு நம்ம மேலே ட்ரஸ்ட் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமருடைய சேவை தான் நம்மளுடைய திருப்தி. அவங்களுக்கு சந்தோஷமாக திருப்தியாக இருந்தது அப்படின்னாலே நமக்கு மனசு சந்தோஷம், ஒரு மனசு திருப்தி கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். அதுவே நமக்கு போதுமானது. ஸோ கமெண்ட் செக்ஷன்லேயும் சரி, எனக்கு வந்து வாட்ஸ்அப்லேயும் சரி, கால் பண்ணியும் பேசுகிறீங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ரொம்பவே வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை கேட்டுட்டு பார்த்துட்டு பரவாயில்லப்பா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டே போயிடுவாங்க. பட் அதை வந்து ஒரு மெனக்கிடல், எனக்காக கால் பண்ணி வாட்ஸ்அப்பில் வீடியோவில் இருக்கக்கூடிய கமெண்டில் எல்லாம் மெனக்கெட்டு வந்து எனக்காக டைம் ஒதுக்கி கமெண்ட் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறீங்க, எனக்கு கால் பண்ணி வந்து பேசுகிறீங்க. ஸோ அதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும் நண்பர்களே, அதுவே வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நம்மக்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், போன வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸாக வாங்கிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அதே மாதிரி எனக்கு எல்லோருமே கால் பண்ணி எனக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறீங்க, அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ், மனசு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்பவே நன்றி. அதை இந்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன், அதனால் சொன்னேன். அடுத்து வரக்கூடிய வீடியோ காலில் நம்ம கஸ்டமர்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கால் பண்ணி பேசுகிறீங்க, அவங்களுடைய ஆடியோவும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவிலேருந்து நம்மளுடைய பெஸ்ட்டு கமெண்ட், அதாவது எல்லாருமே கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு பிடித்தமான ரொம்ப நெருக்கமான கமெண்ட், நல்ல ஒரு கமெண்ட், கருமையான கமெண்ட்களை நான் அடுத்த வீடியோக்குள்ளே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். மேற்கொண்டு எனக்கு கால் பண்ணி பேசுகிறீங்க, அதையும் நான் ஆடியோவை யூடியூப்பில் போட முயற்சி பண்ணுறேன் நண்பர்கள். ஓகேங்களா?
ரொம்ப 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 மனப்பூர்வமான நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.